ஹலோ நண்பா, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19th of November. இப்போது சனிக்கிழமை. இந்த ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நந்தி ஹில்ஸ் கிளம்பிட்டோம். பெங்களூர்லேருந்து நந்தி ஹில்ஸ் ஒரு 2 டேஸ் பிளானு. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட பில்லியனாக ஒருத்தர் வரப்போகிறாரு. ஆல்ரெடி அவர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஸோ இந்த டைமு ரெண்டு பேர் ஒரே வண்டியில் போயிட்டு பட்ஜெட் என்ன ஆகுது, இங்கிருந்து நந்தி ஹில்ஸ் போயிட்டு வர வரைக்கும் என்ன பட்ஜெட் ஆகுது, இது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், இது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை இப்போ நம்ம பாருங்கள், சரிங்களா? அப்படியே நம்ம சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடத்துக்குளம் பக்கம் போயிட்டுருக்காங்க. பொள்ளாச்சிலேருந்து கிளம்பி உடுமல்பேட்டை தாண்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உடுமல்பேட்டைக்கு முன்னாடி அந்த முக்கோணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அடடா, நேற்று வேறு பெட்ரோல் அடிக்க மறந்துட்டேன் நானே. சரி, ஒரு பாயிண்ட் கரெக்டாக இருந்ததுங்க, சரி எப்படியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா உடுமல்பேட்டைக்கு முன்னாடியே இதாகிடுச்சு, அந்த பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடடா, அப்புறம் பார்த்தா எல்லா பெட்ரோல் பங்க்கும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே என்னடா அப்புறம் அவ்வளோதானா அப்படின்ட்டு அங்கேருந்து மெதுவாகவே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நல்ல வேலை, ஒரு கொஞ்சம் முன்னாடி மடத்து குளத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் ஆயில் பங்க்கு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தானுங்க. அப்பா விட்றா வண்டிய. நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனியிலேருந்து நம்ம திலீப் அவரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. கரெக்டாக டைம் வந்து 6:10. அப்படியே குளிர் அடிக்குது, நல்லா குளிர் அடிக்குதுங்க. இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம், தாராபுரத்துலேருந்து கரூர், நாமக்கல், அப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், இந்த ரூட்டில் தான் போக போகிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திலீப் பிலினா வந்து வராருங்க. சரி, நம்மளும் இதுக்கு முன்னாடி எல்லா ட்ரிப்பும் தனித்தனியாக போயிருக்கோம். சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போட்டோமா அப்படின்னா பட்ஜெட் நமக்கு எவ்வளோ ஆகுது எப்படி ஆகுதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. அஞ்சு பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக செம்மையாக இருக்குது, குளிர் ஜம்முன்னு இருக்குங்க. காலையில் அப்படியே வாயிலிருந்து புகையாக வருது. வா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வா, ஜம்முன்னு இருக்குங்க. லாங்கில் வர வீக்கிள்ஸ் அந்த லைட்டு மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், எந்த வண்டி வருது எதுன்னே தெரியல. பாருங்கள், லைட்டு போட்டு வரங்காட்டி தான் தெரியுது. லைட் இல்லை அப்படின்னா சுத்தமாக தெரிலங்க. குளிர், சரியான குளிருங்க. வா, ரூட்டு நல்லா இருக்குங்க. இந்த ரூட்டு எங்கன்னா பழனி டு தாராபுரம். தாராபுரத்துக்கு பழனியிலிருந்து 32 கிலோமீட்டர் என்னமோ போட்டிருந்தது. மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா தாராபுரம். தாராபுரம் 4 ரோட்லேருந்து ரைட்டு ஹைவே டச் பண்ணிட்டேங்க. இங்கே வந்து ஒரு பேக்கரியில் டீ சாப்பிடணும் நிறுத்தினுங்களா. ஆனால் நம்ம காலைல ஒரு 4 மணிலேருந்து ட்ராவல்லே இருக்குங்களா, அதனால சரி ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினோம். மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லியன் ரைடு பண்ணிகிட்டு இருக்கோங்க. பில்லியன் ரைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விலாக் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் வந்தவங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வந்துட்டேன். அதனால் நம்ம திலீப் அவர் ரைட் ஓட்டிகிட்ருக்காரு பைக்கு. ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேங்க, ஒரு ஹில்ஸு அப்படியே கூமாச்சியாக இருக்குது. அப்படியே ரெண்டு பக்கம் வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்க மேலே. மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கரூர் பெங்களூர் பைபாஸ் அதில் நிற்கிறேங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அவருக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு நம்ம பெங்களூருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 300 கிலோமீட்டர் இருக்குது, சரிங்களா? 300 கிலோமீட்டர் மேக்ஸிமம் நம்ம ஈவினிங்குள்ளே எல்லாம் போயிடலாங்க, ரெஸ்ட் எடுக்காமல் போனால், சரிங்களா? நிறையா சாப்பிட்ற இருக்குது, அங்கேயே ரெஸ்ட் எடுத்து போனோம்னா நைட் ஆகிடும், ஓகேங்களா? இது வந்து கரூர் டவுன் போகிற வழி. ஒரு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட பில்லினா ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அங்கேயே பழனியில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஒரு பழனியில் அரை மணி நேரம் என்னை வெயிட் பண்ண வச்சுட்டாரு, அதனால் பழனியில் வீடியோ எடுக்கலாம். அதனால் இப்போ கரூரில் வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்குறேங்க. காமிச்சிடு, நல்லா பேசி ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிடு. அடுத்த பீஸ் ஒன்று வருது.
இவர் இவர் தான் வந்து ரெண்டாவது ஆளுங்க. இது ஆளுபடி ஜம்மு இருக்குது பாத்தியா? யோ உங்களோட நட நட ஆள் எப்படி சும்மா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம அப்படியே மேம்பாலத்தை மேலே நின்றுட்டுருந்தாங்களா, இப்போ கீழே நின்றுருக்கோம். இங்கேருந்து நம்ம ரைட்டு திரும்பினோம் அப்படின்னா பைபாஸு. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. டைம் தெரில, பட் ரொம்ப நேரம் இங்கே வந்துட்டு நம்ம பார்த்தி அவரை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு டீ சாப்பிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே மாற வேண்டியதில்லை, ஒரே ஹைவே தான். சரி உனேன்னு போகலாங்க. பெங்களூருக்கு ஒரு 194 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஒரு 6:30 அந்த டைமுக்கு நம்ம பெங்களூர் போயிடலாம். சரிங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வண்டி எப்படி இருக்குது? பில்லியன் சீட் எப்படி இருக்குது? வண்டி எப்படி இருக்கா? சைட் பார்த்தா தெரியல. சேரில் உட்காந்துருக்கேன் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தொப்பூர் கணவாய் அந்த ரூட் வந்துட்டேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு, அதாவது நம்ம பொள்ளாச்சியிலேருந்து பெங்களூர் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதே மாதிரி இந்த தொப்பூர் கணவாய் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்திருக்கேங்க, ஆனால் பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். அப்போது இந்த தொப்பூர் கணவாய் பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்போலாம் நிறைய நியூஸும் அதெல்லாம் கேள்வி போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் ஒரு க்யூரியாசிட்டி, இந்த ரோடு எப்படி இருக்கும், என்ன எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 லாரி அப்படியே செதஞ்சு கிடக்குது. ஏயா ஆமாங்க, கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான் போல் பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வந்தாங்க அப்படின்னா அந்த நேரம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எட்டினா ஒரு லாரி முன்னாடி மறைச்சிட்டுருக்கோம், நம்ம என்ன நினைப்போம் ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு நினைப்போம். ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி ஒரு கர்வு இருக்குன்னு தெரியுதுங்களா, அப்படியே பெண்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு இப்படி வருது, திடீர்னு இப்படி சாயுது. ஆமாம், எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா மெதுவாக தான் போகுது. நம்ம ரைட்டில் லெஃப்டில் போயிருக்குமா? வேணாம் 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 வேணாம், அதை டோ பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களே அந்த அந்த லாரி பார்த்தீங்களா. வாவ், இப்படியே வந்தோன்னா டக்குன்னு திரும்புதுங்க லெஃப்ட்டு. சிரமந்தான் சிரமந்தான் பார்த்தீங்களா, கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. அதனால தான் லாரியெல்லாம் இவ்வளோ மெதுவாக போகுது. அதாவது தெரியாத டிரைவர்ஸ் யாராவது இங்கே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னு நினைப்போம், பார்த்தா திடீர்னு ரைட் டேனோ இல்லை லெஃப்ட் டேனோ எடுக்குது. நம்ம சரி ஸ்ட்ரெயிட் ரோடு தானே, ஒரு முன்னாடி இந்த மாதிரி லாரி போகுது, நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு தானேன்னு சொல்லிட்டு வேகமாக போ போய் ஓவர்டேக் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் தான் மாட்டுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில். இங்கே வந்து இந்த கணவாய் வழியாக போகிற எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நின்று சாமி கும்பிட்டு தான் போவாங்க. பார்த்தீங்களா நல்லா வந்துட்டு இருந்தது, அப்படியே டக்குன்னு இப்படி திரும்புது பாருங்க ரோடு. இந்த ஃபுல் லோடோட போக மாட்டேருக்கு, மெதுவாக போகிறோம். தப்புல தப்புல மெதுவாக வாங்க, அவங்க சேஃப்டி தான் முக்கியம். ஏய் கார் காரா, மெதுவா மெதுவா. நல்ல டேர்னுங்க, ஆனால்
கொஞ்சம் கூட ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வராங்க அப்படின்னா இந்த ரோட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகே பார்த்தீங்களா, இந்த ரைட்டு திரும்புது, சரி ஓகே ஸ்ட்ரைட் ரோடு தான் அப்படின்ட்டு சொல்லி அழுத்தணும்னு வச்சுங்களேன், அப்படியே மாட்டிடுவோம். அப்படியே பாருங்க, இங்கே லெஃப்ட் திரும்புது பாருங்க, இதில் தான் மாட்டுவோம். நம்மன்னா நம்மள தெரியாத யாராவது வராங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இடத்துல தான் மாட்டுவாங்க. திடீர்னு அதாச்சும் ஒரு ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா லாரியும் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக போகுதுங்களா, அதனால் கொஞ்சம் இது. மூணாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மெதுவாக போய்க்கலாங்க. பாருங்களா இந்த மாதிரி ரோடு இருக்குன்னு சொல்லி நம்ம இப்படி விரட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தாங்க நம்ம லாக் ஆகிடும். நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த தொப்பூர் கணவாய் அந்த ரூட்டு வந்துட்டங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு, அதாவது நம்ம பொள்ளாச்சியிலேருந்து பெங்களூர் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதே மாதிரி இந்த தொப்பூர் கணவாய் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்திருக்கேங்க, நான் பஸ்ஸில் தான் வந்திருக்கேன். அப்போது இந்த தொப்பூர் கணவாய் பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, இப்போலாம் நிறைய நியூஸ் அதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் ஒரு கியூரியாசிட்டி, இந்த ரோடு எப்படி இருக்கும், என்ன எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு லாரி அப்படியே செதஞ்சு கிடக்குது. ஏயா பாருங்க இதா, வா ஏயா ஏன் ஆமாங்க, கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான் போல பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வந்தாங்க அப்படின்னா அந்த நேரம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா கேட்டினா லாரி முன்னாடி மறைச்சிட்டு நம்ம என்ன நினைப்போம், ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு நினைப்போம். ஆனால் இங்கே பாருங்க எப்படி ஒரு கர்வு இருக்குன்னு தெரியுதுங்களா, அப்படியே பெண்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு இப்படி வருது, திடீர்னு இப்படி சாயுது. ஆமாம் எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா மெதுவாக தான் போகுது. நம்ம ரைட்டில் லெஃப்டில் போயிடுவோமா, வேணாம் 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 வேணாம், அது டோ பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களே அந்த அந்த லாரி பார்த்தீங்களா. வா இப்படியே வந்தோன்னா டக்குன்னு திரும்புதுங்க லெஃப்ட்டு, சிரமந்தான் சிரமந்தான் பார்த்தீங்களா. கொஞ்சம் டேஞ்சர் தாங்க, அதனால தான் லாரியெல்லாம் இவ்வளோ மெதுவாக போகுது. அதாவது தெரியாத டிரைவர்ஸ் யாராவது இங்கே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னு நினைப்போம், பார்த்தா திடீர்னு ரைட் டேனோ இல்லை லெஃப்ட் டேனோ எடுக்குது. நம்ம சரி ஸ்ட்ரைட் ரோடு தானே, ஒரு முன்னாடி இந்த மாதிரி லாரி போகுது, நம்ம ஸ்ட்ரைட் ரோடு தானேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஓவர்டேக் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் தான் மாட்டுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில். இங்கே வந்து இந்த கணவாய் வழியாக போகிற எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் நின்று சாமி கும்பிட்டு தான் போவாங்க. பார்த்தீங்களா நல்லா வந்துட்டு இருந்தது, அப்படியே டக்குன்னு இப்படி திரும்புது பாருங்க ரோடு. இந்த ஃபுல் லோடோட போக மாட்டேருக்கு, மெதுவாக போகிறான், தப்புல தப்புல மெதுவாக வாங்க, அவங்க சேஃப்டி தான் முக்கியம். ஏய் கார் காரா, மெதுவா மெதுவா நல்லா டேர்னுங்க. ஆனால் கொஞ்சம் கூட ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் வராங்க அப்படின்னா இந்த ரோட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகே பார்த்தீங்களா, இந்த ரைட்டு திரும்புது, சரி ஓகே ஸ்ட்ரைட் ரோடு தான் அப்படின்ட்டு சொல்லி அழுத்தணும்னு வச்சுங்களேன், அப்படியே மாட்டிடுவோம். அப்படியே பாருங்க, இங்கே லெஃப்ட் திரும்புது பாருங்க, இதில் தான் மாட்டுவோம். நம்மன்னா நம்மள தெரியாத யாராவது வராங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இடத்துல தான் மாட்டுவாங்க. ஓசூர்
கிருஷ்ணகிரி தாண்டி ஒசூருக்கு முன்னாடி போயிட்டுருக்கேங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. இன்னும் இங்கேருந்து கரெக்டாக 76 கிலோமீட்டருங்க. ஆனால் என்னென்னா 2 மணி நேரம் காமிக்குது இந்த 76 கிலோமீட்டருக்கு, ஏன்னு தெரிலங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டேங்க. இது எந்த இடத்துல ஹைவேலேருந்து, அதாவது பெங்களூர் அந்த ஹைவே இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைவேலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளங்க. ஐயோ, இந்த ரூமை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கு, சரியான பாடுங்க. எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு நைட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சரிங்களா. அப்புறம் பார்த்து பட்ஜெட்டில் அங்கே இங்கேயும் ஓயோவில் அப்புறம் தேடணும். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 800 கிடைச்சிதுங்க. சரி, நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தானே, அப்புறம் காலைல எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஓகே, இது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுங்க. நீங்கள் எவ்வளோதான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த கண்டென்ட்டு அடுத்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ ஃபயராக இருக்கும், நீங்கள் எல்லோரும் விருப்பப்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. பை பை.